ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வருகிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்கு தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொன்னமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது டெய்லியுமே நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது இன்றைக்கி என்ன கவுன்சிலிங்கில் இன்றைக்கி என்ன நடக்க போகுது, அதாவது ஏன் இதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லியுமே இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தயவுசெய்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கவுன்சிலிங்கில் என்ன நடக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் சொல்லி அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் ஆக முடியும். அதாவது வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா, இப்போ நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகாது. அப்போ வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை, அந்த ஒயிட் பிளாங்க் ஸ்க்ரீன் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க, அடுத்த அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரியா? அப்போ நேற்றுக்கு வரைக்கும் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நேற்றுக்கு வரைக்கும் முடிஞ்சிருச்சு, சரியா? சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிச்சு, அவங்க சாய்ஸ் லாக் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையில் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா 7 மணிக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க. மேபி கொஞ்சம் டிலே ஆகி கூட வரலாம், சரியா? அதாவது ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், சரியா? டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து இன்னைக்கு காலையில் நமக்கு ரிலீஸ் ஆயிரும். அவங்க என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தோன்னா ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். அந்த 5 ஆப்ஷன்லாம் என்ன பண்ணணும்னா, அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் மேக்ஸிமம் நீங்கள் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின், அதாவது நீங்கள் கொடுத்துருக்க காலேஜை நான் என்ன பண்ணுறேன் சொல்லி பார்த்தா ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். அக்செப்ட் அண்ட் ஜாயின் நீங்கள் கொடுத்துருங்க. சப்போஸ் வந்து எனக்கு இந்த காலேஜ் வந்து ஓகே தான், ஆனால் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தால் எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் மூவிங் அப்டேட் கொடுக்கணும், சரியா? இல்லை எனக்கு இந்த காலேஜே வேணாம், நான் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா டிக்ளைன் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். இல்லை நான் கவுன்சிலிங் விட்டு வெளியே போகிறனால நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது டிக்ளைன் அண்ட் அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு காலேஜ் இருந்துச்சு அப்படின்னா வேறு காலேஜ் கிடைக்கும், இல்லைனா நீங்கள் அடுத்த ரவுண்டு போய்க்கலாம். நான் வந்து இந்த எனக்கு இந்த அதாவது இந்த காலேஜே எனக்கு வேணாம், நான் அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன்னா டிக்ளைன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 4th ஆப்ஷன் கொடுத்தா டிக்ளைன் ஆயிரும். இல்லை எனக்கு கவுன்சிலிங்கே வேணாப்பா, எனக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கே வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா குவைட் தி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிடலாம், சரியா? இத்தனை ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து 1st ஆப்ஷன் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி 2nd ஆப்ஷன் கொடுங்க, சரியா? 3rd ஆப்ஷனோ 4th ஆப்ஷனோ கொடுக்குறதுக்கு மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்பு. நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங் போனீங்க அப்படின்னா போட்டி வந்து ரொம்ப அதிகமாயிரும். இதில் வந்து நான் போட்டி வந்து ரொம்ப குறைவு தான். ஆனால் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கும் சரி, எக்ஸ்சர்வீஸ் மேனுக்கும் சரி, டிசபிள் பர்சனுக்கும் சரி, நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கனால, அதாவது கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாலும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப குறைவு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில காலேஜஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்காது, சரியா? அப்படிங்கிறப்ப நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கூட என்ன பண்ணலாம், கலந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் இதில் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது, கலந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.